இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் வருகின்ற பதினான்காம் தேதி முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது இந்நிலையில் தொடருக்கான திருத்தம் செய்யப்பட்ட அணியை பிசிஐ வெளியிட்டுள்ளது அதாவது கடந்த ஒரு நாள் தொடரின் போது காயம் காரணமாக ரூல் அவுட் செய்யப்பட்ட ரோஹித் தர்மா முதல் டெஸ்ட் போட்டியில் மாட்டார் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் மருத்துவ குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அவர் விளையாடுவாரா என்பது பின்னர் முடிவு செய்ய உள்ளதா முதல் டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு மாற்று வீரராக ஈஸ்வரன் அணியில் இடம்பெறுவார் எனவும் கே எல் ராகுல் கேப்டனாகவும் புஜாரா வைஸ் கேப்டனாக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முகமது சமி மற்றும் ஜடஜா இன்னும் காயத்திலிருந்து முழுவதுமாக முழுவதுமாக ஆகாத நிலையில் இருவரும் இத்தொடரில் இருந்து ரூல் ரோட் செய்யப்பட்டு ஷமிக்கு பதிலாக நவதீப் சைனியும் ஜடேஜாவிற்கு பதிலாக சவுரப் குமாரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர் மேலும் அதே போல ஜெயதேவ் உணர்கட்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் அதன்படி இந்த அணியை பார்க்கையில் கே எல் ராகுல் கேப்டனாகவும் புஜாரா வைஸ் கேப்டனாகவும் சுப்மன்கள் விராட் கோலி சிரையா செய்யர் ரிஷப் பாண்ட் கே எஸ் பரத் ரவிச்சந்திரன் அஸ்வின் அக்சர் படேல் குல்தீப் யாதவ் ஷர்துல் தாகூர் முகமது சிராஜ் உமேஷ் யாதவ் அபிமன்யூஸ்வரன் நவதீப் சைனி சவுரப் குமார் ஜெயதேவ் உணர்கட் போன்ற வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனா்